ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னாக்கா பாருங்கள், வந்து ரேஷனில் கொடுப்பாங்க இல்லைங்களா பச்சரிசி, அது தான் வாங்கி நான் இப்போ கழுவி காய போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம நல்லா இடியாப்பம் இதில் பண்ணலாங்க, ரொம்ப சாஃப்டாக வரும் பாருங்கள். நான் இப்போ வந்து கழுவி காய போட்டுட்டேன். இது காயுது, இது காஞ்சதும் நான் இதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் பண்ணுவேன். எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இடியாப்பம் மாவுக்கு அரைச்சிட்டோம், எவ்வளோ நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்க. 5 கிலோ மாவு அரைச்சிருக்கோம், 25 ரூபா கொடுத்துங்க. ஃப்ரீ அரிசியில் இவ்வளோ மாவு வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்கினா 1 கிலோவே 40 ருபீஸ் வரும், 40 ரூபாய்க்கிட்ட பாருங்கள். இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இடியாப்பம் புளியும் போது இதில் கப்பி இருந்தால் நமக்கு சிக்காது பாருங்கள். மாவு எல்லாத்தையும் சளிச்சு முடிச்சிட்டோம், தெரியுதுங்க பார்த்துங்க. இந்த மாவில் இருந்தது கப்பி, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இடியாப்பம் புழியும் போது சிக்குங்க உரலில் புழிய முடியாது. அதுக்கு தான் எப்போதுமே மாவு வந்து நம்ம சளிச்சிடணும் சரிங்களா. எந்த மாவு கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் பண்ணாலும் சரி சளிச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேஸ்ட் இருந்தால் சிக்காமல் நல்லா வரும் பாருங்கள். இப்போ இதை நான் எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு இது ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு வருங்க, கெட்டு போகாது. நல்லா காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா இடியாப்பம், அப்புறம் இதில் நீர் உருண்டை சொல்லுவாங்க இல்லைங்களா உப்பு உருண்டைன்னு சொல்லினேன், அது பண்ணலாம். நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், இதிலேயே காரம் போட்டு எல்லாமே பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் பாருங்கள். மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துட்டோம், தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கத்துலேயே. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள். மாவு பிசையறதுக்கு வெந்நீர் தேவைங்க. நான் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன் அடுப்பில், நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ 3 பேருக்கு செய்ய போகிறேன் பாருங்கள். நான் இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரேஷன் அரிசின்றதால தண்ணி நிறையவே இழுக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீதி இருந்ததுன்னா அதிலே நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள். தண்ணி சூடாகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையறதுக்கு இது பாருங்கள், இந்த இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து மாவு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சது தான் நம்ம எடுத்து அதில் ஊற்றணும் பாருங்கள். பாத்திரத்தில் மாவு போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு மாவுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க, தண்ணியில் போட வேண்டாம். ஏன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா மீந்திருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இந்த ஒரு மாவு இருந்தால் இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, கார உருண்டை, நீர் உருண்டை சொல்லுவாங்க இல்லைங்களா உப்பு உருண்டை, இன்னும் நிறைய ஐட்டம் பண்ணலாம். நீங்கள் இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா, நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பம் பண்ணுறது பார்க்கலாம். நாங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்குள்ள நம்ம உப்பு எண்ணெயும் போட்டோம், இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். எண்ணெயும் உப்பும் போட்டோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி கொதிக்குதுங்க, கொதிச்சது இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றி கிண்ட போகிறோம். கை போட்டு கிண்ட முடியாது, இந்த மாதிரி உட்டன் இது வச்சுங்க. இப்போ நான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன் இதில் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்குது, இந்த அளவுக்கு கொதிக்கணும், அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள். இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றுறோம், ஊற்றி நல்லா இப்படி கிண்டி விடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள். அரிசி காஞ்ச அரிசி, மாவு மிஷினில் அரைச்சதுன்றதால தண்ணி நல்லாவே இழுக்கும் பாருங்கள். தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் இழுத்துறோம், அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடாதீங்க. மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா இடியாப்பம் உதிர உதிரா வராது, பிசு பிசுன்னு ஆகிடும் பாருங்கள். இப்போ தண்ணி பத்தலை, இப்போ நான் மீதி கொதிக்க வச்சிருந்த தண்ணியும் அதில் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க, ஃபஸ்ட் நேரம் கொஞ்சம் ஊற்றிடுங்க, அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள். நல்லா சுற்றி அடியிலெலாம் மாவு இருக்கும், நல்லா எடுத்து விட்டு இப்படி நல்லா கிண்டுங்க. அப்போ தான் மாவு எங்கேயும் தங்காமல் நல்லா வரும். இடலமான பாத்திரம் வச்சுங்க, சின்ன பாத்திரம் வைக்காதீங்க, இந்த அளவுக்கு வச்சுங்க பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்புறம் ஆறணும் கொஞ்சம். இப்போ சூடாக இருக்குது, மாவு தண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, சூடாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுருவேன் ஆறட்டும்னு சொல்லி.
இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் பாருங்கள். சைடில் எல்லாம் மாவு இருக்குது. நம்ம ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கார்னரில் எல்லாம் மாவு இருந்தது பாருங்கள், கிண்டிட்டோம். மோஸ்ட்லி முக்கால் பாதம் கிண்டிட்டோம். இப்போ நான் வந்து இதை வந்து மூடி வச்சுட்டு போகிறேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா கை போட்டோன்னா இப்போ சூடாக இருக்கும் மாவு. தொட்டு பார்த்தோம்னாக்கா பாருங்கள், தொட்டு அது கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, சூடு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பாருங்கள். தட்டு போட்டு இப்படி மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு ஆறிடுச்சு, பிசைய ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க பாருங்கள். இப்படி கையில் ஒட்டுனுச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுங்க பாருங்கள். பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த உரலில் போடுற அளவுக்கு உருட்டி வச்சுக்கணுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி உருட்டுனிங்கன்னா வந்துடும். கையில் வந்து தண்ணி தொட்டுங்க, ஒட்டாமல் வரும் பாருங்கள். தண்ணி வச்சுருக்கேன். இப்படி தண்ணி தொட்டுக்கிட்டு உருட்டுனிங்கனாக்க பாருங்கள், கையில் மாவு ஒட்டவே ஒட்டாது. நம்ம உரலுக்கு எந்த சைஸ் வேணுமோ உங்கள் சைஸ் பார்த்து இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க. உருட்டிட்டு நம்ம அதில் போட்டு புளிஞ்சிட வேண்டியதுதான் பாருங்கள். தண்ணி தொட்டு தொட்டுட்டு உருட்டுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் மாவு நல்லா. பாருங்க நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் பாருங்க. எப்படி இருக்குன்னு மாவு நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க பாருங்க. கையில் மாவு ஒட்டவே இல்லை பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டு தொட்டு உருட்டி வச்சுங்க பாருங்க. நான் இந்த மாதிரி உரலில் தான் புளிய போகிறேன் பாருங்க. இது இப்படி போட்டுட்டு இதில் அச்சு போட்டுப்பேன். நீங்கள் எதில் புளியிறீங்களோ, உங்களுக்கு உட்டனில் இருந்தாலும் புளிஞ்சிங்க, இதில் வேணாலும் புளிஞ்சிங்க பாருங்கள். நான் இந்த மாடலில் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை வந்து போட்டுட்டோம். இங்கே பாருங்க இடியாப்பம் வைக்கிறது தட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் இட்லி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி ரவுண்டாக புளிஞ்சிடுவேங்க. தேங்காவை கொஞ்சம் லெமனுக்கு கொஞ்சம் நம்ம வெரைட்டியாக எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் மாவில் நம்ம வேறு எதுவும் போடலை பாருங்கள். போட்டுட்டோம். இப்போ இதில் இந்த உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி தொட்டுங்க. அப்போ தான் கையில் நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை இந்த உரலில் போட்டுடுறோம். இன்னும் கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக முக்கால் இது போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புளியறதுக்கு வரும். மாவு நல்லா கரெக்டான பதமாக இருந்தால் அது மாதிரி கையில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாடலில் தான் பண்ண போகிறேன் பாருங்கள். நம்ம சுத்த போகிறோம் துணியில் வந்துட்டு, அதை நான் ரவுண்டாகவே சுற்றிடுவேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் இப்போ அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நீங்கள் ரெண்டாக பொழியறதுனாலும் ரெண்டு பக்கம் கைப்பொடி வச்ச மாதிரி இருக்கும். சிலவங்க உடனில் பொழிவாங்க, அவங்கவுங்க வீட்டில் எது எது இருக்கோ அதில் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் வந்து இப்படி தாங்க பண்ணுவேன். இது வந்து இடியாப்ப தட்டுன்னு என்கிட்ட இருக்குது, அதனால் ஒரே தட்டிலையே நான் ரெண்டு தட்டு பொழிஞ்சாலே எங்களுக்கு போதும். ரெண்டு உரல் பொழிஞ்சிடுவேன். இப்போ ஒன்று பொழிஞ்சிருக்கேன், இது மேலே இன்னொன்று பொழிஞ்சிடுவேன். ஈஸியாக கையும் வலிக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். உதிர உதிரா தேங்காயெலாம் போட வேணாம் இதில் எதுவுமே. அடுத்தது இன்னொன்று அதிலே புழிஞ்சிடலாம். நம்ம அங்கே புளியறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அதே இட்லி சட்டியில் ஒரே இட்லி சட்டியிலே தண்ணி வேக வச்சு புழிஞ்சிட்டோம். இப்போ அதிலே தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுருக்கோம். அது தண்ணி சூடாகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இடியாப்பத்தை புழிஞ்சிட்டு அதில் வச்சிடலாம் பாருங்கள். அது மேலேயே இன்னொரு இடம் புழிஞ்சிட்டோம். நான் ரெண்டு ஈடு புழிஞ்சிட்றேன். அவ்வளோதான் பாருங்கள், ரெண்டு ரோல் போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி இதில் வச்சுட்றோம் பாருங்கள். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும் வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே மாவு வெந்திருக்கு, தண்ணியும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள். எடுத்துட்டோம் நம்ம, சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், கையில் தண்ணி தொட்டுங்க பாருங்கள். கிச்சனாக எப்படி வருது பாருங்கள், நல்லா நீட் நீட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள்.
ஆறினதும் இதில் நாங்கள் வந்து தேங்காய் போட்டு சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ இதில் வந்து லெமன் கூட போட்டுக்கலாம், தக்காளி சேவை எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் சூடாக இருக்குது. இடுக்கு இடுக்கு அழகாக வரும் பாருங்க, பாருங்க இடியாப்பம் உதிர உதிராயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா எல்லாரும் பாருங்க, தேங்காய் இப்படி போட்டுப்பாங்க, உதிரா உதிரா தேங்காய் போட்டு இது மேலே சர்க்கரை, பின்ன ஒயிட் சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை பிடிக்காது, அதனால நான் ஒயிட் சர்க்கரை போடுறேன். பாருங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவேன், கொஞ்சம் பால் தெளிச்சுப்பேன். பாருங்க கொஞ்சம் பால் போட்டோன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும், சூடு ஆறவே இல்லை. நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இடியாப்பம் மட்டும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க பாருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அப்படியே நூடுல்ஸ் மாதிரி பாருங்க, தெரியுதுங்களா? கொஞ்சம் நான் இப்போ பால் தெளிச்சிருக்கேன், அதனால நல்லா உதிர உதிரா வந்துருச்சு. நீங்களும் கொஞ்சம் லைட்டாக பால் தெளிச்சுட்டு இப்படி உதிரத்தை விட்டுட்டீங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இதில் ஏலக்காயெலாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்படி தான் சாப்பிடுவாங்கன்றதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.